இதுல இன்னொருது என்ன அப்படின்னா, இவர் வந்து கமல் வந்து யாருக்கும் உதவிகள் செய்ததில்லை. ஒரு கவர்ற மாதிரி ஒருத்தர் செய்தாதானே அவங்க நாலு பேர் நம்ம கூட வருவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவர் செய்ததில்லை. ஒரு நற்பணி மன்றமா இயங்குறப்ப கூட அவருடைய பங்களிப்பை விட அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர் மன்றைய பங்களிப்பு தான் அந்த சமூக சேவைகள்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவர் வந்து எப்படி ஒரு தலைவராக இல்ல நாளைக்கு வந்து ஒரு முதல்வராக எப்படி ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கமல் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு பெரிய வெள்ளம் வந்தது ஜெயலலிதா ஆட்சியில, அந்த சமயத்துல டொனேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கமல் ஒருத்தர் தான் கேட்டாரு, வரி கட்டினதை வச்சு என்ன பண்ணீங்க, எதுக்கு இப்ப மக்கள்கிட்ட வந்து பணம் கேட்கறீங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா இந்த மாதிரி கேட்கிற ஒருத்தரை வந்து காமன் சென்ஸோட பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, டே மக்கள் வந்து வெள்ளத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க, பணம் கொடுக்காம கொடுக்குது கொடுக்காட்டிப்போ இந்த மாதிரி சொல்றானே அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா இதே நீங்க ரொம்ப சரியான பாயிண்ட் தான் வந்திருக்கீங்க. இதே மாதிரியான ஒரு விஷயத்த இன்னொரு சந்தர்ப்பத்திலயும் முக்கியமான சந்தர்ப்பத்துல அவர் சொன்னாரு. இந்த கார்கில் போர் நடந்தது இல்லையா, அப்ப அது மாதிரி நிதி வேணும்னு சொல்லி மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய அறிவிப்புகள்லாம் பார்த்துட்டு கமல் அப்பயும் அதை சொன்னாரு, இது ஒரு சின்ன போருக்கே வந்து உங்களுக்கு நிதி உதவி கேட்கறீங்க பொதுமக்கள்கிட்ட வரீங்க அப்படின்னா, இது வரைக்கும் வாங்கின வரிப்படுத்தது வாங்கி வைத்த ஆயுதங்கள்லாம் என்னாச்சு, என்ன எப்படி நீங்க சமாளிக்கிற மாதிரியான ஒரு இதுல இருந்தீங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அவரு கேட்டாரு. இப்ப நீங்க சொல்லுங்க. அதான் ஜெயலலிதா இருக்கும் போது ஏன் அரசுக்கு வரலாதெல்லாம் பேசுறாங்க இல்ல, ஜெயலலிதா இருக்கும் போதுதான் இந்த கேள்வியை கேட்டார். விஸ்வரூபம் பிரச்சனையிலும் ஜெயலலிதா இருக்கும் போதுதான் தைரியமா பேசினார் அவரு. அதனால வந்து அவரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், வரி சரியா கட்டுறாரு, தன்னோட வேலைகள்ல நேர்மையா இருக்காரு, சம்பளத்தை கூட வந்து அவரு ஒயிட்டா தான் வாங்குறாரு, தன்னோட சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே தரமான சினிமாக்கள் கொடுத்து மக்களோட தரத்தை சிந்தனைகளை மேம்படுத்துறதுக்கான விஷயங்கள் கொடுத்தாரு. அதுதான் சமூகத்துக்கு செய்யறதுங்கிறது, சமூகத்தை உயர்த்துறது தான் சமூகத்துக்கு செய்யறது. அந்த அந்த வகையில வந்து அவர் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கிறதுனால இப்போ வந்து போத்தி சிலம்பரத்துல நடிச்சாரு, அதுல பல கோடி ரூபாய் கிடைச்சது, அதை யாருக்கு எய்ட்ஸால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு கொடுத்தாரு. இப்ப அவர் வந்து அந்த கமர்ஷியல் ஆட்ல நடிக்கிற பணம் எதுவுமே அவர் வச்சுக்கிறது இல்ல அவரு. ஆனா அதை வந்து ஒரு போட்டோ எடுத்து விளம்பரம் பண்ற ஆளு. இது வந்து நமக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னா, வேட்டி சேலை கொடுக்கறது, சோறு போடுறது, அன்னதானம் பண்றது, இதுதான் வந்து கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட தரத்துக்கு ஏத்த சிந்தனைகள் தான் இருக்கும். உடல் தானம் பண்ணிருக்காரு. உடல் தானம்ங்கிற விஷயமே கமலுக்கு அப்புறம் தான் இந்தியாலே தெரிய வந்துச்சு. அவரே சொல்லியிருக்காரு, பல லிட்டர் ரத்தங்களை என்னோட நற்பணி மன்ற மக்கள் கூட வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு அவர் விதை போட்டிருக்காரு. இப்போ இந்த ஆட்சி வந்தோடனே நேர்மையா செயல்படுற மாதிரி பண்றாங்க, வேற வழி இல்ல. கமல்ஹாசன் மாதிரி ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் நேர்மையா இருந்துதான் ஆகணும், இல்லட்டுனா வந்து இப்போ சொல்றது கிராம சபைங்கிற விஷயம் வந்து எனக்கு யாருக்குமே தெரியாது. அதுக்கு விதை போட்டது கமல்ஹாசன், நேர்மையான அரசியலுக்கு விதை போட்டவர் கமல்ஹாசன். அதே மாதிரி திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்கணும், பெண்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கணும்னு சொன்னப்போ அது தவறா புரிஞ்சுக்கிட்டு மாசத்துக்கு 1000, மாசத்துக்கு 1500 அவங்க பேசி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அவர் சொன்னது வந்து இப்போ ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு குடும்ப தலைவியா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்களா, ஒரு MBBS படிச்சுட்டு குடும்ப தலைவியா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்து என்ன பண்ண முடியும்? அவங்களோட தகுதி படிப்பு திறமைக்கு ஏற்ப அவங்கள பயன்படுத்திக்கிட்டு அவங்களால நாட்டோட GDP உயருது, அதுக்கு ஏத்த மாதிரி சம்பளம் கொடுக்கணும். நான் 10,000-20,000 கொடுக்கணும்னு சொன்னா இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு 1,500 இலவசமா கொடுக்குறாங்க அப்படின்னு கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அதனால நமக்கு எல்லாமே தெரியும், கமல் வந்து பெருசா அவருக்கு சொத்துக்கள் கிடையாது, கல்யாண மண்டபங்கள் கிடையாது, பண்ணை வீடுகள் கிடையாது, அவர் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே சினிமாவில தான் போட்டுட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறவர் வந்து நேர்மையா இருந்தாலே போதுமே, வேற என்ன, அதாவது திருடாம இருந்தாலே போதுமே. இன்னைக்கு அரசியல்வாதிகள் வந்து கருப்பு பணம் எவ்வளவு பதுக்கி வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அதான் சொல்லுவாரு, இங்க இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை எடுத்தோம்னா 2 தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடலான்ட்டு. அவ்வளவு தெளிவான ஒரு ஆளு, அவர்கிட்ட ஆட்சி அதிகாரம் கிடைச்சதுன்னா என்ன செய்யறாருங்கிறத பார்ப்போம்.